பிரபல யூடியூபரும் மஞ்சள் வீரன் படத்தின் நாயகனுமான டிடிஎஃப் வாசன் காரில் பயணித்த போது கார் விபத்தில் சிக்கியுள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சேதமடைந்தது. விபத்துக்கான காரணம் என்ன? தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் பைக்கில் பயணம் செய்து அதை வீடியோவாக தனது யூடியூபில் பதிவிட்டு பிரபலமடைந்தவர் டிடிஎஃப் வாசன். இவருக்கு அதிக அளவில் இளைஞர்கள் ரசிகர் பட்டாளம் உள்ளது. சமூக வலைதளங்களில் பிரபலமடைந்த டிடிஎஃப் வாசன் சமீபத்தில் மஞ்சள் வீரன் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க உள்ளதாக போஸ்டர் வெளியாகி அவரது ஃபாலோயர்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. ஏற்கனவே அதிவேகமாக வாகனத்தை ஓட்டியதாகவும், ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தை ஓட்டியதாகவும், நம்பர் பிளேட் இல்லாமல் காரை இயக்கியதாகவும் என பல்வேறு சாலை விதிகளை மீறியதாக டிடிஎஃப் வாசன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த சம்பவமும் அரங்கேறியுள்ளது. இந்நிலையில் மேலும் ஒரு சர்ச்சையில் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் சிக்கியிருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்திலிருந்து நெல்சன் மாணிக்கம் சாலை வழியாக இன்று காலை 6:30 மணியளவில் டிடிஎஃப் வாசன் மற்றும் அவரது நண்பர்கள் காரில் வந்தனர். அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் எதிர்பாராத விதமாக முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபருக்கு லேசான காயம் ஏற்பட்டு காரின் முன்பக்கம் சேதமடைந்துள்ளது. உடனடியாக டிடிஎஃப் வாசன் மற்றும் அவருடன் பயணித்த நண்பர்கள் காரை விட்டு இறங்கி ஆட்டோ பிடித்து கிளம்பி சென்றனர். இந்த விபத்து தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் யாரும் காவல் நிலையத்திற்கு வந்து புகார் தரவில்லை எனவும், புகார் கொடுக்கும் பட்சத்தில் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைந்தகரை போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். காரை டிடிஎஃப் வாசன் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தினாரா அல்லது உடன் வந்த நபர்கள் ஓட்டினரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.